இனி காலையில் செய்திகளை பார்த்தேன். என்னுடைய நண்பன் விவேக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்ததாக செய்தியை கேள்விப்பட்டு ரொம்ப அரிசி ஆயிட்டேன். அவனும் நானும் நிறைய படங்களில் இணைஞ்சு பணியாற்றியிருக்கோம். அவனை பற்றி பேசும்போது துக்கம் தொண்டை அடைக்குது. ரொம்ப நல்ல பொது சிந்தனை அதிகமாக இருக்க அவனுக்கு. அப்துல் கலாம் ஐயா கூட நல்ல நெருக்கமாக இருப்பான். அதே மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரம், மரத்து நடுறது, இப்படி எவ்வளோ விஷயம் பண்ணுவான். ரொம்ப உரிமையான ஆனவங்களும் எங்களா வடிவில் என்ன விவேக்கம் பேசிக்கிறாங்க. அவனை மாதிரி ஓப்பனாக பேசக்கூடிய ஆளே கிடையாது. எத்தனையோ கோடிக்கணக்கார ரசிகர்ல அவன் எனக்கு ஒரு ரசிகர், நான் அவனுக்கு ரசி. அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனசில் பதிகிற மாதிரி இருக்கும். என்னோட யதார்த்தமாக எளிமையாக பேசுவான். அவனுக்கு இப்படி ஒரு மரணம் வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னால் முடியல. இந்த நேரத்தில் நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. அவனை நேரில் வந்து பார்த்து அஞ்சல் செலுத்த என்னால் முடியல. ஏன்னா நான் இங்கே மதுரையில் இருக்கேன், என் தாயாரோடு இருக்கேன். நான் என்னுடைய நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப தைரியமாக இருக்கணும். யாரும் மனசு விட்டக்கூடாது. விவேக் எங்கேயும் போட உங்க கூட தான் இருக்கான். மக்களோட மக்களாக அவன் நிறைஞ்சிருக்கான். மதிய சொல்ற அவன் ஆன்மா நல்ல சாந்தியடை.